அடுத்தது நம்ம பார்க்க போறது மானம். மானத்தை பத்தி தொல்காப்பியம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம வந்து பெண்ணுரிமைன்னு பெருசா நம்ம பேசுறோம், பேச வேண்டிய நிலைமை கட்டாயம் இருக்கு, ஆனா இன்னும் முழுசா வந்துருச்சான்னு தெரியல. ஆனால் தொல்காப்பியம் இதை எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பெண்ணுரிமையை பத்தி தொல்காப்பியம் என்ன சொல்லுது? நான் ஒரு காட்சி சொல்றேன். விடிய காலையில காதலனோட அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, கிளம்பிட்டா ஒரு பொண்ணு. வழியில காலங்காத்தால வழியில மான்கள் முயல்கள்லாம் அந்த கொன்றை மரத்தின் மேல துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. முல்லை மலர்கள் அப்படியே பூத்து மலர தயாரா படர்ந்து கிடக்கிறத பாக்குறா. ரொம்ப அருமையா, முல்லை நிலம் அது, அவ்வளவு அழகா இருக்கு. சாமை வரகு தானியங்கள்லாம் விதைக்கிறதுக்கு வேளாண் மக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடியுது. இனிமே யார் கண்ணிலையும் படாம போக முடியாது. எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொண்ணு ஒரு பையனோட போய்கிட்டு இருக்காங்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இந்த வானத்துல பார்த்தோம்னா அப்படியே வாரி இறைச்சது மாதிரி விண்மீன்கள் இருக்கும். அதுல அந்த நிலா மட்டும் நமக்கு தெரியும், ஏன்னா அது வெளிச்சமா பிரகாசமா இருக்குல்ல, அதை மட்டும்தான் உடனே நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்காளாம். விடிஞ்ச உடனே எல்லாரும் பாக்குறாங்க, அவ்வளோ அழகா இருக்கா, அவள் தேர்ந்தெடுத்திருக்கிறா பாருங்க ஒரு காதலன், அவனும் அப்படி வனப்பும் வலிமையுமா அப்படி இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறவங்க வந்து ஒரு நிமிஷம் நின்று, அட எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம் அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு பாராட்டாம போகவே மாட்டாங்களாம். அப்படி ஒரு பெண்ணும் ஆணும் அந்த காதலனும் காதலியும் அப்படி போறாங்க. முல்லை நிலத்துல தொடங்குற இந்த பயணம் பாலை நிலத்து வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இவங்க கிளம்பி வந்தாச்சா, காலையில எந்திரிச்சோடனே வீட்டுல பார்த்தா பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லி அந்த செவிலி தாய், வளர்ப்பு தாய் இருக்குல்ல, அது பின்னாடியே வந்துருச்சு, தேடிக்கிட்டே வருது. வந்தா அந்த மாவு பாலை நிலம் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ பாலை நிலத்துல பார்த்தா யானையெல்லாம் இளைச்சு போயிருக்கு. நான் இளைச்சு போன யானையை பார்த்தது இல்லை, இளைச்சு போயிருக்கு. செந்நாய்கள் இருக்கு, குளங்கள் கிணறுகள்ல எல்லாம் தண்ணியே இல்லை. அந்த அம்மா பார்த்துட்டு பயந்துருச்சு, ஐயோ இவ்வளவு கொடுமையான வழியிலயா என் புள்ள போகுது அப்படின்னு. எல்லார்ட்டையும், என் பொண்ணை பாத்தீங்களா, கூட ஒரு பையன் போவானே அவனை பாத்தீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே அந்த அம்மா போகுது. அப்போ வழியில இருந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த ஆமாமா இது பாலை நிலம், இந்த வழியே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும், நீ எதுக்கு இப்ப தனியா போற, ஒரு நாள் தங்கிட்டு அப்புறமா காலையில பகல் நேரத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நாங்க உங்க பிள்ளையவும் பையனையும் பார்த்தோம், அவங்க கிட்டையும் இப்படிதான் சொன்னோம், எங்க வீட்டுல இருந்துட்டு தான் போச்சுக்க, பிள்ளைங்க நல்லா தான் இருக்குதுங்க, எங்க வீடு கிட்டத்துல தான் இருக்கு, நீயும் இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஓ பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை வரல, பத்திரமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியறப்ப அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாள்ல அப்படிங்கிற அந்த வருத்தம் அந்த அம்மா மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த வழியில இருந்த ஊர்க்காரங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறது தானே அம்மா. அந்த மாதிரி அவங்க விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நம்ம சம்மதிக்கணும்ப்பா, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. அந்த ரெண்டு பேரையும் பார்த்தோம், அதுக்கு முகத்துல அத்தனை காதல், அந்த காதல் பட்டு கொடி அவங்க இதயத்துல அப்படியே பறக்குது. நல்லா இருந்துட்டு போட்டும் விடு அப்படின்றாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒத்துக்க முடியல. நான் ஏன் விடணும், நானும் அந்த பிள்ளைய பெத்தவளும் இங்க புலம்பிக்கிட்டு கிடக்குறோம், நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம அதுகளை பத்தியே பேசி அதுகளுக்கே நீங்க வந்து பறிஞ்சு பேசுறீங்க, நாங்க ஏன் விடணும்னு, என்ன வெயிலா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் எப்படியாவது போய் என் பொண்ணை கூட்டிட்டு தான் வந்தே ஆவேன் அப்படின்னு அந்தம்மா பிடிவாதம் பிடிக்குது இவங்க என்ன சொன்னாலும். அப்போ அவங்க சொல்றாங்க, நீ கோவப்படாத, நான் சொல்றதை நாங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேடு, சந்தனம் மலையில தான் பிறக்குது, ஆனா நம்ம தானே அதை உடல்ல பூசிக்கிறோம், அது மலையிலேயேவா இருக்கு, அதே மாதிரி நீர்ல பிறந்தாலும் வெண்முத்து நீர்லையா இருக்கு, அதை போட்டுக்கும் போது தானே அழகு, யாழில் பிறந்தாலும் இசை யாழுக்கா இன்பம் தரும், அதை இசைக்கிறவங்களுக்கு தானே இன்பம் தரும். அந்த மாதிரி உன் பொண்ணு மலையில் பிறந்த சந்தனத்தை போல, நீரில் பிறந்த முத்தை போல, யாழில் பிறந்த இசையை போல அவளுக்கு உரியவனோட இருக்கிறா, அதுதான்டா சரி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெத்த அம்மாவும் இந்த அம்மாவும் ரெண்டு அம்மாக்களும் அந்த பொண்ணை போய் பார்த்து அவங்கள நல்லா விசாரிச்சு அவங்க கூட இருந்து சந்தோஷமா நாள்களை கழிச்சுட்டு திரும்பி வந்தாங்களாம். இதுதான் தொல்காப்பியம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு இது நடக்குமா? ஓரளவுக்கு நடக்குது, எப்போ முழுமையா நடக்கும்? நம்ம 2024ல நவீன வாழ்வு தானே வாழ்றோம், என் பொண்ணை காணோம் அப்படின்னு போய் தைரியமா 4 பேர்கிட்ட கேட்டு முடியுமா? கேட்டோன்ன நம்ம பெத்தவங்க சும்மா நல்லா இருக்கட்டும்னு இருந்தா கூட அவ ஓடி போனவ, நம்ம வீட்டு மானம் போச்சு, அவளை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு 4 சித்தப்பன் பெரியப்பன் திரியறது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது நம்முடைய முன்னோருடைய பழக்கமே இல்லை.
நம்முடைய சமுதாயம் முன்னோருடைய சமுதாயம் பெண்ணை பழிக்கல, அவளை ஓடி போனவன்னு சொல்லல, முக்கியமா குடும்ப மானத்தை பெண் சுமக்கவில்லை, வீட்டை விட்டு போன பெண்ணை ஆணவ கொலை செய்யவில்லை. இதுதான் நம்முடைய பழக்கம். இதை நான் சொல்லல, தொல்காப்பியமே சொல்லுது. தாய் நிலை கண்டு தடுப்பினும் விடுப்பினும் சேய் நிலைக்கு அகன்றோர் செலவினும் வரவினும் கண்டோர் மொழிதல் கண்டது என்ப அப்படிங்கிற பாட்டுல தொல்காப்பியமே சொல்லுது. நம்ம நான் ஒன்னே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம முக்கியமா வந்து நான் படித்த வரைக்கும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், நான் படித்த தப்பாக இருந்தால் தயவுசெய்து இங்கே இருக்கிற போய் அறிஞர்கள் சொல்லணும், நான் படித்த வரைக்கும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு இடத்துல கூட பெண்ணை மானபங்கப்படுத்தி நான் படிக்கலை, இழிவுபடுத்தி நான் படிக்கலை. மாறாக அவ தன்னுடைய காதலை வெளிப்படையாக சொல்ல முடிஞ்சது, அவ தைரியமா அரசனை எதிர்த்து நீதி கேட்க முடிந்தது, அவ போர்க்களத்திற்கு போன பெண்கள், இப்படி பெண்கள் சிறப்பாக காட்டப்பட்டு தான் நான் இலக்கியத்தை படிச்சிருக்கேன், நான் படித்த வரைக்கும் நான் பார்த்தது. ஆனா இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ் கதைகளை சொல்றதுக்கு நமக்கே விருப்பம் இல்லை. என்னுடைய தமிழ் பள்ளியில ஒரு பையன், நான் தமிழ் கதை சொல்றேன், நான் கரிகாலன் கதை சொல்றேன், நான் அதியமான் கதை சொல்றேன், எனக்கு மகாபாரதம் சொல்லுங்க அத்தை அப்படின்னுச்சு. நான் கேட்கிறேன், நான் சொல்றேன்டா உனக்கு மகாபாரதம் சொன்னேன். ஒரு ஒரு பெற்றோராவது நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, பாஞ்சாலியை துகில் உரித்த செய்தியை பிள்ளைக்கு எப்படி சொல்ல முடியும், தயவுசெய்து சொல்லுங்க. வாழ்க்கைக்கு நெறியை காட்டுகிற இந்த புராணங்களை நாம் சொல்ல நினைக்கிறோமே, நம்மை உயர்த்தி பிடித்த நம்முடைய இலக்கியங்களை ஏன் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லவில்லை என்ற கேள்வியை நான் இங்கே வச்சுட்டு நான் முடிவுக்கு நான் வர்றேன்.